Hi buddies, hope you're doing fine. In this video, we will talk about Allen Tate Tension in Poetry அப்படிங்கற ஒரு criticism essay தான் வந்து பார்க்க போறோம். So, first நம்ம author introduction பார்க்கலாம். If you are ready, let's get started. Allen Tate பத்தி நம்ம சொல்லணும்னா இவருடைய full name John Orley Allen Tate. So, இவரை வந்து பொதுவா Allen Tate னு சொல்வாங்க. So, இவர் வந்து ஒரு American poet, essayist, social commentator and a poet laureate. So ivar endha time varaikku vandu poet laureate ah vandu irundhar appdin solittu paathona 1943 la irundhu 1944. So in the 2 years vandu avar irundhar. So ivar eppam pirandhar nu solittu paathona November 19, 1899 la Winchester அப்படின்ற அந்த பிளேஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் அமெரிக்காவில் பிறந்திருக்காரு. இவர் இறந்தது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் டெனசி அப்படின்ற ஒரு பிளேஸ் February 9, 1979 வந்து இறந்து போயிருக்காரு. ஆலன் டேட்னாலே ஒரே ஒரு லிட்ரரி மூமெண்ட்டில் தான் வந்து இருப்பார். ஸோ என்ன லிட்ரரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நியூ கிரிட்டிசிசம். ஸோ இதில் மட்டும்தான் வந்து அவர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காரு, போலிங்டன் ப்ரைஸ், அப்புறம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் பாயட் லாரட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக டென்ஷன் இன் பாய்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். நியூ கிரிட்டிசிசம் அப்படின்னாலே அதில் ஒரு லீடிங் எக்ஸ்போனன்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம ஆலன் டேட் தான். ஸோ இவருடைய கரியர் வந்து பொயட்டாகவும் டீச்சராகவும் நாவலிஸ்டாகவும் இருந்துச்சு. அதை விட பெஸ்ட்டு வந்து நம்ம நியூ கிரிட்டிசிசம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இவர் வந்து சதர்ன் குரூப் ஆஃப் அமெரிக்கன் கிரிட்டிக்ஸில் ஒன் ஆஃப் த நியூ யங்கஸ்ட் கிரிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவர் வந்து ஒர்க் ஆஃப் ஆர்ட்டில் ஸோ ஒரு ஃபார்ம் குவாலிட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குற ஒரு ஆள். ஸோ இவர் வந்து எந்த மாதிரி எசேஸ்லாம் வந்து எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ பொயட்ரியோ இல்லை வேறு ஏதாட்ட ஐடியாஸ் அப்படி இருக்கிற அந்த விஷயத்தில் வந்து இவர் வந்து எந்த மாதிரினா நிறைய ரெவ்யூஸ் மாதிரி நிறையா வந்து பண்ணுவார். ஸோ இவர் வந்து ஒரு நியூ கிரிட்டிக் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதே மாதிரி டென்ஷன் அப்படின்ற இந்த டேர்மை வந்து காயின் பண்ணதே வந்து ஆலன் டேட் தான். ஸோ இவர் வந்து அந்த டென்ஷன் அப்படின்ற இந்த டேர்மை ஒரு ஃபார்மில் வந்து இவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் சொல்கிறாருனா ஸோ அது வந்து ஒரு காமன் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த காமன் குவாலிட்டி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பொயட்ரிக்கு ஒரு குட் பொயட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காமன் குவாலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாரு. ஸோ என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இவர் சொல்ல போகிறாரு. ஸோ டென்ஷன் இன் பொயட்ரி அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க முடிச்சுன்னா இந்த டென்ஷன் இன் பொயட்ரியை வச்சு அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாரு. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மூலமாக மற்ற ரைட்டர்ஸுடைய ஒர்க்கை வந்து இந்த ஒர்க்கில் அவர் வந்து கிரிட்டிசிசமாக வந்து எடுத்து ஸோ இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இவர் டெஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்த ஒவ்வொரு ரைட்டர்ஸுடைய ஒர்க்கையும் வச்சு இவர் அழகாக இந்த ஒர்க்கில் இந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அழகாக சொல்கிறாரு. ஸோ ஒரு குட் பொயட்ரி அப்படின்னா என்னென்ன விஷயம் வேணும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு. ஸோ அது என்னென்ன விஷயம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். 20th century மிடில் பீரியடில் நியூ கிரிட்டிசிசமில் ஃபேமஸ் ஃபிகர் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஃபார்மலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா நம்ம ஆலன் டேட்டை வந்து சொல்லலாம். ஸோ இவருடைய மூமெண்ட் வந்து லிட்ரரி தியரியில் வந்து நல்ல ஒரு வேல வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த லிட்ரரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும் போச்சில் க்ளோஸ் ரீடிங் வந்து அவர் அதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காரு. அதுவும் க்ளோஸ் ரீடிங்கில் வந்து அவர் பொயட்ரிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காரு. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த கிரிட்டிசிசம் வாக் டென்ஷன் இன் பொயட்ரின்னு இருக்குது. ஸோ டென்ஷன் அப்படின்றத நம்ம விட்டுட்டு ஸோ பொயட்ரி அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பொயட்ரியை தான் வந்து நம்ம க்ளோஸ் ரீடிங் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காரு. ஸோ இந்த டென்ஷன் இன் பொயட்ரியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த டென்ஷன் இன் பொயட்ரி அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் இந்த டாபிக் வந்து அவர் வந்து எதனால் அவர் வந்து சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப் இன் த மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்டட் எசைஸ் வந்து இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் வந்து இவருக்கு ஐடியா கிடச்சி அவர் இந்த ஒரு டைட்டிலை வந்து இவருடைய வாக் வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த டென்ஷன் அண்ட் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியல இதில் ரெண்டு கைண்ட் ஆஃப் மீனிங் வந்து இருக்குது. ஸோ இவருடைய வியூ வந்து என்னென்னா ஒரு குட் போயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியல அதில் வந்து எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு.
எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும் போச்சில் அந்த மீனிங் வந்து எப்படி இருக்கணும்னா டினோட்டேட்டிவாக வந்து இருக்கணும். ஸோ ஒரு அப்பரண்ட்டாக நல்ல ஒரு கிளியராக வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து இவர் சொல்கிறாரு. இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் போச்சில் ஒரு கனாட்டேட்டிவாக, ஸோ ஒரு இன்னர் மீனிங் வந்து இருக்கிற மாதிரி. இன்னர் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்ஸ் வந்து என்னென்னா ஹிட்டன் மீனிங் நம்ம வந்து சொல்லுவோம் தானே, ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இன்டென்ஷன் இதில் எது மட்டும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லலை. ஸோ ஒரு போயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் ரெண்டு மீனிங்கும் வந்து இருக்கணும், கிளியராகவும் இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஹிட்டன் மீனிங் வந்து இருக்கணும். ஸோ அதை தான் வந்து இவர் வந்து அடிக்கடி வந்து அவர் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் வந்து நம்ம டினோட்டேட்டிவ் அண்ட் கனோட்டேட் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியல. இப்போ நியூ கிரிட்டிக்ஸ் வந்து ஒரு பொயட்ரி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து அதுக்குள்ளே வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த போயம் வந்து நல்ல ஒரு வேலை இருக்குது. ஸோ இந்த போயம் வந்து ஒரு குட் போயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இவருடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார்னா, இப்போ டினோட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் போதில் சர்வீஸ் லெவலில் ஒரு லாஜிக்கலாக நமக்கு வந்து ஏதோ ஒரு மீனிங் வந்து கிடைக்கும். கனோட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிட்டன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் தானே, ஸோ மெட்டஃபரிக்கல் மீனிங் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு மீனிங் வந்து இருக்கணும். இப்போ சில பீப்புளுக்கு வந்து சர்ஃபேஸ் லெவலில் வந்து பிடிக்கும், சில பீப்புளுக்கு வந்து மெட்டஃபரிக்கல் மீனிங் வந்து பிடிக்கும். ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறனா போயம்னாலே வந்து கண்டிப்பாக அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இவர் சொல்கிறாரு. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெண்டு விஷயமும் வந்து ஒரு குட் பொயட்ரி அப்படின்னு சொல்ல முடியல, ரெண்டு விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. டென்ஷன் இன் பொயட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த எஸ்ஸேயில் வந்து த்ரீ பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய நேம் வந்து என்னென்னா த ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன் இன் பொயட்ரி, அண்ட் த செகண்ட் ஒன் வந்து என்னென்னா டென்ஷன் இன் பொயட்ரி அண்ட் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்னென்னா ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டென்ஷன் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு விஷயங்களையும் இவர் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ மற்ற ரைட்டர்ஸோடைய வாக்ஸை வந்து எடுத்து ஸோ அதை எக்ஸாம்பிளாக வந்து வச்சு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஒர்க்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசமாக வந்து இவர் அழகாக வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இதில் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஃபாலசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியல வந்து அது வந்து ஒரு ஃபால்ஸ் ஐடியா அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது கீழே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அப்சர்டான ஒரு பாயிண்ட்ஸ் தான். ஸோ இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து என்னென்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு பொயட்ரியில் வந்து இருக்கணும், ஆனால் ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் வந்து இல்லைனா கூட அந்த பொயட்ரி வந்து ஒரு அப்சர்டாக வந்து இருக்கும் அப்படின்றது தான் இவருடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அதனால் இப்போ வந்து இவர் மூணு ரைட்டர்ஸோடைய ஒர்க்கை வந்து த ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து சொல்கிறாரு. மிஸ் மிலாய்ஸுடைய ஜஸ்டைஸ் டினைடு மேட்ச்வாஸ் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த போயமில், ஸோ இந்த போயம் வந்து 1927 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் இருந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து ரெண்டு மைக்ரன்ஸ் பற்றி இருக்கிற விஷயங்கள் தான். பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் போயத்தில் மிஸ் மிலாய் ஒரு கிளியரான விஷயத்தை வந்து இதில் சொல்லலை, இதில் வந்து கிளாரிட்டி வந்து இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் நிறைய ஃபாலசிஸ் நிறைய ஃபால்ஸ் ஐடியாஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் தாம்சனுடைய த வைன் அப்படின்ற ஒரு வாக்கை வந்து இவங்க எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா டினோட்டேட்டிவான மீனிங் வந்து இல்லை, இது வந்து எப்படின்னா அப்ஸ்கியூர் ஒரு கிளாரிட்டியே இல்லாத ஒரு ஒர்க்காக தான் இருக்குது. இதில் வந்து லிட்ரல் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியாது. அது போக இதில் வந்து கொஹிரன்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை, ஐடியாவை இந்த ஒர்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக வந்து இதில் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா ஹிம் டு லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக், ஸோ அது வந்து கௌலி வந்து எழுதியிருப்பார். ஸோ இதில் வந்து என்னென்னா கனோட்டேஷன் வந்து இல்லை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் வந்து டென்ஷன் இன் பொயட்ரி, ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து சொல்கிறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் இந்த ரெண்டு விஷயம் வந்து இருக்கணும், ஒரு கனோட்டேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் டினோட்டேட்டிவ் இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு போயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதான் வந்து இவருடைய ஒப்பீனியன். ஸோ அதனால இவர் வந்து ரெண்டு பேருடைய வாக்கு வந்து எடுக்கார். ஸோ ஒன்று வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா மார்வலுடைய டு ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக், அதுக்கப்புறம் வந்து வேலடிக்ஷன் ஃபர்பிடிங் மோர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்.
ஸோ இது வந்து ஜான் டன் வந்து எழுதினது. இப்போ இந்த ரெண்டு ஒர்க் வந்து நம்ம பார்க்க முடியல. இப்போ மார்வலுடைய டூ ஹிஸ் காய் மிஸ்டர்ஸ், ஸோ இது வந்து டென்ஷன் இன் பாய்ட்ரி, இதுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எ வேலடிக்ஷன் ஃபார் பிடிங் மோர்னிங், ஸோ இந்த ஒரு ஒர்க் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஜான் டன் எழுதியிருக்காங்க. ஸோ இதில் வந்து லவ்வர்ஸை வந்து கோல்டுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா நல்லா வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு கோல்டு கன்சீட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இப்போ லவ்வருடைய சோல்ஸ் வந்து எப்படின்னா ஒரு கோல்டு அப்படின்ற ஒரு யூனிக்னஸ்க்கு வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த வாக் வந்து நல்லா இருக்குது. டென்ஷன் இன் பொயட்ரிக்கு வந்து ஏத்த ஒரு வாக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது போக இந்த ரெண்டு வாக் போக இவர் வந்து மெட்டஃபிசிக்கல் ரைட்டர்ஸோடைய வாக்ஸை வந்து எக்ஸாம்பிளாக வந்து இவர் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் நிறைய சிம்பாலிஸ்ட், அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியருடைய வாக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஸோ இவருடைய பாயிண்ட்ஸை வச்சு நிறையா வந்து ப்ரூவ் பண்ணுவார். அண்ட் ஃபைனல் பார்ட்டில் வந்து இவர் வந்து எதை சொல்கிறார்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டென்ஷன், டென்ஷனுடைய சிக்னிஃபிகன்ஸை வந்து சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இவர் டான்டேவுடைய டிவைன் காமெடி வந்து எடுக்காரு. டான்டே அப்படின்னு சொல்லும் போது பார்க்க முடியல, அவர் வந்து 14th century ரைட்டர். இவருடைய பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா 1265 1321 வரைக்கும் தான் வந்து இவருடைய பீரியட். ஸோ இப்போ டான்டேவுடைய டிவைன் காமெடி, ஸோ இதில் வந்து என்னென்னா ஒரு விஷயம் வந்து எடுத்திருக்காங்க, இன்ஃபெர்னோ. இன்ஃபெர்னோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போது ஹெல்லில் நடக்கிற ஒரு விஷயங்கள், அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்காங்க, யார்னா பேலோ அண்ட் ஃப்ரான்சிஸ்கா. ஸோ ரெண்டு பேர் வந்து இருக்காங்க, இவங்க வந்து லவ்வர்ஸ். ஸோ இதில் வந்து எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, எக்ஸ்டென்ஷன் அண்ட் இன்டென்ஷன் வந்து இருக்குது. பாயிண்ட் வந்து க்வெஸ்சன் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த ஃப்ரான்சிஸ்கோ அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு டவுன் இருக்குது, அது வந்து ஒரு சீஷோர் பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து ஒரு ரிவரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போ அப்படின்ட்டு ஒரு ரிவர். ஸோ அது வந்து இட்டாலியில் இருக்கிற ஒரு ரிவர். ஸோ இப்போ வந்து பேலோ அப்படின்ற அந்த ஹீரோயின் வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரான்சிஸ்கோ தான் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பார்னா ஆத்தருக்கு வந்து ஆன்சர்லாம் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருப்பார். ஸோ இப்போ இந்த ரிவர் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்குற அந்த இதில் ரெண்டு விஷயம் வந்து இருக்குது. இப்போது ரிவர் அப்படின்றது வந்து இவர் ஒரு மெட்டஃபரிக்கலாக வந்து இவர் யூஸ் பண்ணுவார். இப்போது பேலோ, ஸோ பேலோ வந்து ஃப்ரான்சிஸ்கோவுடைய லவ்வர். ஸோ ரிவர் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. பட் வந்து என்னென்னா இந்த லவ்வர்ஸ் வந்து ஒரு இலிசிட் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சட்ட விரோதமான ஒரு லவ்வர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து அப்ஸ்கியூராக வந்து இருக்குது, ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து மெட்டஃபரை வந்து நிறையவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பிளேஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அந்த பிளேஸுடைய டிஸ்கிரிப்ஷனை விட மெட்டஃபர் தான் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அது மாதிரி ஆத்தர் வந்து ஃப்ரான்சிஸ்கோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஃப்ரான்சிஸ்கோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க. இதில் நம்ம டான்டே, நம்ம ஆத்தர் வந்து என்னென்னா ஒரு ஹெல் மாதிரி இருக்க ஒரு இந்த பிளேஸில் போயிட்டு லவ்வர்ஸை வந்து மீட் பண்ணுவாங்க. இந்த லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு இலிசிட்டான ஒரு லவ்வர்ஸ் தான். ஸோ இப்போ வந்து ஹெல்ல வந்து பார்க்கும் போதில் எப்படின்னா ஏர் வந்து எப்படின்னா ஒரு விஷயமாக வந்து இருக்குது, அதுவும் லஸ்ட்டுக்கு வந்து சிம்பலைஸ் பண்ணுற ஒரு விதமாக வந்து இருக்குது. இவங்களுடைய லவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ். ஸோ இந்த டைம் வந்து எப்படின்னா விண்ட், அதுவும் ஹை விண்டு வந்து வருது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதில் நம்ம அந்த ஏர் அப்படின்றது வந்து லஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாங்க, ஆஸ் வெல் அஸ் இதில் ஒரு லியூசிடான ஒரு லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இன்ஃபெர்னோ அந்த ஹெல்லில் இவங்க வந்து இருக்காங்க, இவங்களுடைய லவ் வந்து எதனால் வந்து மூழ்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அது லஸ்ட்டால் தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து நிறைய சின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சின்ஸ் வந்து இவங்களை வந்து இன்கார்னேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இல்லை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டென்ஷன், இப்போ இந்த தேர்ட் பார்ட்டில் டான்டேவுடைய டிவைன் காமெடியை வந்து எடுத்திருக்காங்க. பட் இதில் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன இருக்கணும், இப்போ ஒரு குட் பாய்ட்ரி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பார்க்கும்போதில் ரெண்டு விஷயங்களும் வந்து இருக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதில் இன்டென்சிவ், இன்னொன்று வந்து எக்ஸ்டென்சிவ். இந்த ரெண்டு விஷயம் வந்து இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் இல்லாமல் வந்து பாய்ட்ரி வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு போயம் அப்படின்னாலே வந்து எல்லா விஷயமும் வந்து சேர்ந்துருந்தால் தான் வந்து அதோடைய அவுட்புட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வேலை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார். அப்பேரண்ட் மீனிங் வேணும், ஹிடன் மீனிங் வந்து வேணும் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க.
நான் வந்து இதுவரைக்கும் பொயட்ரி அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது தான் வந்து சொன்னேன். ஸோ பொயட்ரி மற்ற ரைட்டர்ஸுடைய பொயட்ரியை வந்து எடுத்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டைட்டில் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுல நம்ம பொயட்ரியை வந்து நம்ம பார்த்துக்கலாம். டென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டென்ஷன்னா நம்ம வந்து என்ன சொல்லணுமா, டென்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த டென்ஷன் அப்படின்றது வந்து டென்ஷனை வந்து மீன் பண்ணலை, இது வந்து எக்ஸ்டென்ஷன் இன்டென்ஷனில் இருக்கிற அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் இன் இந்த ரெண்டையும் எடுத்துட்டோம் அப்படின்னா டென்ஷன் தான் இருக்கும். ஸோ பொயட்ரியில் டென்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. அதுவும் ரெண்டு டென்ஷனும் இருக்கணும், எக்ஸ்டென்ஷன் ஆஸ் வெல் அஸ் இன்டென்ஷன் இருந்தால் தான் ஒரு போயம் வந்து ஒரு குட் போயம் ஆஸ் வெல் அஸ் அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு போயமாக வந்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறாரு. ஸோ இதுதான் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால இவர் வந்து த்ரீ பார்ட்ஸாக வந்து சொல்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபாலசி ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு ரைட்டர் ஒரு விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, பட் அது வந்து ஒரு விவிடான ஒரு மேனரில் இல்லை அப்படின்றது வந்து ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டில் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருந்தால் அதோடைய ஒர்க்கோடைய அவுட்புட் வந்து எவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. தேர்ட் பார்ட் ஆஃப் த எஸ்ஏயில் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருனா அந்த டென்ஷனுடைய விஷயங்களை சிக்னிஃபை பண்ணி சொல்கிறாரு. ஸோ இது தான் இந்த essay-உடைய meaning and summary. So thank you so much for watching this video till the end. If you are having any suggestion, let me know in the comment section. We'll see you next video.